ஒருத்தர் மனசில் கேட்டு பாருங்கள், அவ்வளோ திருப்தியாக நம்ம செஞ்சுருக்கலாம். பட் இன்னையில் இருந்தாவது இது ஒரு சிறப்பான நாளாக இருக்கட்டும், பயன்படுத்துவது நமக்கு ஆகப்பூர்வமாக இருக்கும். நீங்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட்டே பார்க்காதீங்க, ஒரு பாட்டையோ இல்லை ஒரு ஜோக்கையோ இல்லை வாட்ஸ்அப் இருக்கிறதையோ பார்க்காதீங்கன்னு சொல்லே மாதிரி எதுவுமே அளவுக்கு மீறினால் நம்மளுக்கு வந்து நன்றி. நம்ம எறியாமல் அந்த சூழலில் போய் சிக்கிடுவோம், நமக்கு ஆசையாக தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து முன்னேறணுன்ற முக்கியத்துவம் இந்த உலகம் உங்களுக்கு தெரியல. நம்மகிட்ட நீ கொடுத்துருக்க ஸ்பீக்கர்ஸ்லாம் தெரியல, இது நிறையா வந்து வேர்ல்டு இன்னொருக்குள்ளே கிடையாது, இந்த ரேர் ஸ்பீக்கர்ஸ் ஃபுல்லாக இந்த சாம்பிள்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது. நீங்கள் விரும்பின பார்க்குறீங்க, நீங்கள் கூட்டு பாருங்கள், அந்த ஜியாலஜிக்கல் பரிமாணத்தில் பாருங்கள், ஆவிட்டர்ஸ் பாருங்க, ஆவிட்டர்ஸ் பாருங்க. நீங்கள் அப்போ தான் வந்து இது வந்து ஜியாலஜி அண்ட் மைனிங் ஒரு கலை, அனுபவ கலை. புத்தகம் ஒரு கையேடு, பட் அறிவை வந்து நாம் அதை ஒத்துழைத்து அனுபவ ரீதியாக புரிஞ்சு உள்ளுணர்வோடு படிக்கிறதுக்கு தான் மைனிங் அண்ட் ஜியாலஜி. மைனிங் அண்ட் ஜியாலஜியில் தரவாக இருக்கிற மனிதர் ஒரு சிறந்த தொலைநோக்கு பார்வையுள்ள மனிதராக இருப்பாங்க. ஏன்னா தே ஸ்டடி அபவுட் த பாஸ்ட் அண்ட் என்டையர்லி காம்ப்ரிஹெண்டிங் த ப்ரெசன்ட் வாட் கேன் பி பெஸ்ட் இன் த ஃபியூச்சர். மூணையுமே சிந்திக்கக்கூடிய நம்ம அறியாமல் படிக்கக்கூடிய சப்ஜெக்டில் அருமையானது. இப்போ கேரியர் வைஸ் முறை சாருக்காக சொல்லியிருக்காங்க, ஜியாலஜிகள் சொல்ல முடியாது, மைனிங் ஜியாலஜி தெரியக்கூடிய பிஎஸ்சி சென்னை கம்பெனியில் ஜியாலஜிஸ்ட் வேலை இருக்குது. லீடிங் ப்ரைவேட் கன்சர்ன் இன் சிமெண்ட் ஃபேக்டரி, எல்லாத்துலேயுமே ஜியாலஜிஸ்ட் உண்டு. இப்போ நீங்கள் அங்கே போகிறீங்க அப்படின்னா எது உங்களை கைகூடும், எது உங்களை யூஸ் பண்ணும், இந்த சப்ஜெக்ட் காம்பிடன்சி. நாலு பேர் போகிறோம் ஒரு கம்பெனிக்கு, நீங்கள் மற்ற ப்ராக்டிக்கலாக இருக்கணும். ப்ராக்டிக்கலாக வந்து ப்ரைவேட்டில் இருக்க அத்தனை பேருமே கடந்த உலகத்தை அளவு கொடுக்குறாங்க. அதில் தான் வந்து வளர்ச்சியும் வேகமாக அதிகம். ஒரு கம்பெனிக்கு போய் நாலு பேரில் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா எது கை கொடுக்குது, அவங்க நாலேஜ் தான் கை கொடுக்குது. அந்த நாலேஜ் எப்படி வருது, இன்றைக்கி நீங்கள் செலவு பண்ணுற சப்ஜெக்ட் தான், தெரிஞ்சுக்கிற விஷயம், படிக்கிற புத்தகம், கேட்குற கேள்வி, உங்கள் அனுபவத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம், இந்த அத்தனையும் சேர்ந்தது தான் நாலேஜ். எந்த கேள்வியுமே நீங்கள் அந்த பிறகு பதில் சொல்ல மாதிரி உங்களுடைய அறிவை சோதிக்கக்கூடிய கேள்விகள் அத்தனையுமே அது காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருக்கட்டும், சப்ஜெக்டாக இருக்கட்டும், நீங்கள் தடவாக இருக்கணும். அப்போது நீங்கள் இப்போ என்ன பண்ணணுன்றது உங்களை நாங்கள் உடைக்கணும். அதனால் எப்பயுமே சொல்லக்கூடியது தனிமனிதன் ஒழுக்கம் பண்பு உள்மனசுலன்னு மரியாதை, குருவுக்கு மரியாதை, பேராசிரியர்களுக்கு மரியாதை, மற்றவங்க என்ன சொன்னாலும் சொல்லு, நமக்குன்னு ஒரு வட்டம், நமக்குன்னு ஒரு நெறிமுறை, நமக்குன்னு ஒரு ஷெட்யூல், நல்பண்புகள், நல்ல விஷயங்கள், என்டர்டெயின்மெண்ட் இருக்கக்கூடிய வளர்ச்சியும் அதன் முக்கியத்துவம் வளர்ச்சிக்கு தொடர்பாக இருக்கணும். இந்த காலகட்டம் தான் இன்னும் வரக்கூடிய 40 வருஷத்துக்கு உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கணும். நீங்கள் 12th முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு ஏதோ ஒரு வேலைக்கு போக வரீங்க, இந்த காலகட்டத்தை தவற விட்டவங்க நிறைய பேர் இருக்கும். கொஞ்சம் பேர் தான் கரெக்டாக பயன்படுத்தி நல்ல உயரத்துக்கு கொடுத்துருக்காங்க. தவற விட்டவர்களுக்கு இனி வாய்ப்பு கிடையாது. நிறைய பேர் காலங்கள் நல்ல முக்கியமான நேரத்தில் நம்ம இருக்கோமே, இன்றைக்கி நம்ம ஆதங்கப்படுறோமே, பரவாயில்லாமல் இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, அதை விட மேலே வரணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு சாத்தியம் கிடையாது. ஆனால் அந்த சாத்தியம் இன்றைக்கும் உங்களுக்கு நீங்கள் படிக்கிற ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் படித்து முடிச்சுட்டு எப்படி நல்லா வேலைக்கு போகிறதாலும் சரி, ஹையர் ஸ்டடீஸாக இருந்தாலும் சரி, இல்லை நல்ல ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி ஐஏஎஸ் ஆனாலும் சரி, எம்பிஏ முடித்தாலும் சரி, என்ன ஆனாலும் இன்றைக்கி நீங்கள் செலவு பண்ணக்கூடிய இந்த நாட்கள் தான் இங்கே வரக்கூடிய 60 வருடங்களை நிர்ணயிக்கும். அதனால் ஒரே நாளாக நிறையா சொல்லக்கூடாது, முதல்ல இடிக்கு பேசலாம், 55 ரிலாக்ஸ் என்ஜாய் தேவை, அதை ஒவ்வொரு நிமிடமும் விளையாட்டுத்தனமாக பண்ணுறோம், எல்லாம் தேவை. சாப்பாடு என்பது என்ன, அது போய் வேணும், ஊர்களை மட்டும் சாப்பாடு கிடையாது, வெறும் ஸ்வீட்டு மட்டும் சாப்பாடு கிடையாது, சாம்பார் ரசம் மோர் கூட்டு பொரியல் எல்லாம் சேர்ந்து அது சுவை சொன்னால் தான் முழு சாப்பாடு வாழ்க்கையும் அதே போல எல்லாம் இருக்கணும். வெறும் உதாரணம் மட்டும் சாப்பிட்டு நீங்கள் வந்து உருவாக முடியும், நான் முடியுமா சொல்லுவேன், வெறும் பொரியல் மட்டுமே சாப்பிட்டு உருவாக முடியும். நான் சொல்கிற அர்த்தம் வந்து உங்கள் லைஃப் முக்கியத்துவம் இருக்குது, அதுக்கு முக்கியத்துவம் நீரின் தேவை இருக்காது, சுத்தமாக தெரியலன்னு சொல்லுவாங்க, ஏன்னா சர்வீவர்களுக்கு எல்லாமே முக்கியம். அதனால் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சுருக்கமாக சொன்ன சின்ன படம் மாதிரி சின்ன ஒரு அமர்வு
24 மணி நேரத்தில் ரொம்ப உங்களுக்காக சிறந்த வகையில் பயன்படுத்தணும். நல்ல பண்புகளை மனதார வைக்கிறது மற்றவங்களுக்காக இருக்குது. நாட் யுவர் பிலீஃப் ஃபார் யுவர் செல்ஃப், நாட் ஃபார் அதர்ஸ். உண்மையான புது பக்தி தான். நான் வந்து நம்ம பேராசிரியர் துறை தலைவர் சிச்சோடி ப்ரொஃபஸர் மேலே ரெஸ்பெக்ட் வைங்கன்னு சொல்லுவேன். அது 11 பேர் வரைக்கும் இதை விட அதிகமான வார்த்தை குரு பக்தி. உண்மையான மனசில் இருக்கும் குரு பக்தி இருந்தால் நிறைய கற்றுக்குவீங்க, நல்ல பண்புகள் வளரும், முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுக்காக அவங்க கை கொடுக்க தயார், கையை பிடிச்சி நீங்கள் ஏறி கொடுக்க நீங்கள் தயாராகும். வறுமையான துறை உண்மை கொடுங்க. ரொம்ப நாள் வரணும் நினைச்சிட்டு இருந்தேன். இவ்வளோ நாள் தள்ளி போனாலும் லேட்டாக வந்தால் லேட்டஸ்ட்டாக வந்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ சாம்பிள்ஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் எல்லாமே ஒரு ப்ரீசியஸ் ஜெர்மன்ஸ் கைதட்டிக்கோங்கடா. பட்டை கீட்டாவிட்டால் கூடாங்க வெளியில் இருக்கும். பட்டை கீட்டக்கூடிய மக்களை இங்கே நிறையா எதிரிகள் சொல்கிறாங்க. நல்லா படிங்க. தேங்க்யூ.